ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கடலைக்கறி தாங்க பார்க்க போகிறோம். ஆப்பத்தோட, சேவையோட, இட்லி தோசையோட எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான கடலைக்கறி. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இந்த டேஸ்டியான கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டலை நல்லா ஊற வச்சுட்டு முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க முளைக்கட்டாம 8 மணி நேரம் ஊற வச்சு கூட சுண்டல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊறி வந்த சுண்டலை குக்கருக்கு மாத்திக்கலாம். சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 4 to 5 whistles விட்டு இறக்கிக்கலாங்க. கடலைக்கறி செய்யறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. மிக்சி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கலாம். இதோடவே 6 பூண்டு, 1 inch அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. 2 teaspoon மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 teaspoon ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது இருக்கட்டும். சட்டியில 2 tablespoons தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலைக்கறிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்க நார்மலா சன்ஃபிளவர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோடவே சின்னதா 1 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 teaspoon சோம்பு சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆகிறக்காக 1/2 teaspoon உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைமிங்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம தேங்காய் பூண்டு இஞ்சி எல்லாம் பச்சையா அரைச்சு சேர்த்திருக்கோம், அதனால நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்லயே 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த மாதிரி வதக்கிட்டு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற கருப்பு சுண்டல் ஆட் பண்ணிக்கலாங்க. சுண்டல் வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 cup to 1 cup அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு 5 to 6 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கடலைக்கறி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சிடலாம். அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேம்லயே 5 நிமிஷம் வச்சிருந்தேன். நம்மளோட டேஸ்டியான கடலைக்கறி ரொம்பவே சிம்பிளா குயிக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கடைசியா மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருவோம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான கடலைக்கறி. ஆப்பத்தோட வச்சு சாப்பிட்றக்கும், இடியாப்பத்தோட வச்சு சாப்பிட்றக்கும், இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. நீங்க சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா இதே போல சிம்பிளான மெத்தட்ல கடலைக்கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.